अस्मद्गुरु परंपरायै नमः। பாதுகைக்கு தன்னுடைய இரண்டு திருவிழிகளிலும் இருக்கிற பத்து விரல்களிலே இருக்கிற நகங்களுடைய அந்த சந்திரகாந்தியான வெள்ளத்தை பாதுகைகள் மேலே பாய்ச்சி அதற்கு ஒரு புது பொலிவையும் மகுட்டாபிஷேகத்துக்கு என்னென்ன பண்ணுவாளோ அதெல்லாம் பண்ணுற மாதிரியும் இருந்தது அப்படின்னு அந்த பரதனுக்கு அதை ஏட பண்ணி கொடுக்கறதுக்கு முன்னால் ராஜ்யபாரம் பண்ணுறவனுக்கு எப்படி மகுட்டாபிஷேகம் பண்ணுறாளோ அந்த மாதிரி ராமன் அங்கே பட்டாபிஷேகம் பண்ணி கொடுத்தார் தன்னுடைய விரல்கள் இருக்கிற நககாந்தியாலேங்கிறத அதி அற்புதமாக சாதித்தார். போன ஸ்லோகத்தில் இந்த 15வது ஸ்லோகத்தில் பிரணயினி பதபத்மே காடமாஸ்லிஷ்யதி த்வாம் விதிசுத கதிதம் தத்வைபவம் தே விதந்தஹ அனுதினம் ருஷயஸ்த்வாம் அர்ச்சயந்தி அக்ன்யகாரே ரகுபதி பதரக்ஷே ராமகிரி ஆஸ்ரமஸ்தான். அதி அற்புதமான ஒரு ஸ்லோகத்தை சாதிச்சிருக்கார். ரகுபதி ரகுகுலத்துக்கு தலைவனான ஸ்ரீ ராமபிரானுடைய பதரக்ஷே திருவடிகளை ரட்சிக்கின்ற பாதுகையே, பதபத்மே தாமரை பூவை ஒத்ததான எம்பெருமான் ஸ்ரீ ராமனுடைய திருவடியாகிற பிரணயினீ ஒரு பர்த்தாவானவன் துவாம் உன்னை காடம் ரொம்ப கெட்டியாக ஆஸ்லிஷ்யதி சதி எப்படி கட்டிக்கொள்கிறானோ அப்போது விதிசுத பிரம்மாவுக்கு பிள்ளையான வசிஷ்டராலே கதிதம் கூறப்பட்டிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறதான தது அந்த பிரசித்தமான தேஹே பாதுகையே உன்னுடையதான வைபவம் அந்த மகிமைகளை பெருமைகளை விதந்தா அந்த பெருமையை அறிந்தவர்களாயிருக்கின்றதான ராமகிரி அந்த சித்திரகூட பருவத்திலே தபஸ்களை பண்ணுவதான ஆசிரமஸ்தாக ஆசிரமஸ்திலே வர்த்திக்கின்ற ரிஷயா ரிஷிகளானவர்கள் அக்னயகாரே தங்கள் தங்களுடைய அக்னிஹோத்திர சாலையிலே அனுதினம் ஒவ்வொரு நாளும் தினந்தோறும் பிரதிதினம் துவாம் ஹே பாதுகையே உன்னை அர்ச்சயந்தி ஆராதனம் பண்ணுறா பூஜிக்கிறா அப்படின்னு இங்கே அதி அற்புதமாக சொன்னார். அதுக்கு மேலே ஹே பாதுகையே உன்னை ராமன் திருவடிகளில் ஆற தழுவி கொண்டு தான், ஏன்னா இப்போது பிரசவத்துக்காக தன்னுடைய பத்னியை அவளுடைய பிறந்தாத்துக்கு பிரசவத்துக்காக போகிறதுக்கு முன்னால் அவளை பிரிய கொஞ்சம் கூட மனசில்லாத பர்த்தாவானவன் எப்படி அவளை ஆற தழுவிக்கொள்வானோ அந்த மாதிரி இந்த பாதுகையை பெருமாளை கட்டிண்டு தான், பெருமாளும் பாதுகையை அப்படியே கட்டுகின்றாராம். சரி, இப்போது ராமன் அந்த திருவடிகளை ரட்சிக்கின்றதான தன்னுடைய பாதுகைகளை பரதனுக்கு கொடுத்து அது அந்த பாதுகையை விட்டு பிரிவதான காலம் வந்துடுத்து. அப்படி ஒரு பிரிகின்ற காலத்திலே கணவன் மனைவியாக இருப்பவர்கள் ஒருவர் ஆற தழுவிக்கொள்வது என்பது
லோகத்தில் ஒரு இயல்பான நடக்கிற விஷயம்தான். அப்போது நன்னா நெருக்கி கட்டிட்டு தான் இந்த பாதுகை ராமனை ராமனும் அப்படியே அணைச்சிக்கின்றாரான் இந்த பாதுகையை. காடாலிங்கனம்னு சொல்கிறார் இந்த இடத்துல. அதை அப்போது இதை பார்த்த வசிஷ்ட ரிஷி பிரம்மாவினுடைய மானச புத்திரர் இல்லையாவர் அவர் என்ன சொன்னார்னா, ஏதே பிரயச்ச சம்ஹ்ருஷ்டா பாதுகே ஹேம பூஷிதே அயோத்யாயாம் மகாப்ரஜ்ஞ யோகக்ஷேம கரேதவ அப்படின்னார். இந்த ரெண்டு பாதுகைகளும் சந்தோஷமாக ராமா நீ கொடு, ஹே ராமா அயோத்தியா ராஜ்யத்துக்கு இது யோகக்ஷேமங்களை கண்டிப்பாக வாரி வழங்கும் என்பதிலே எந்த சந்தேகமும் இல்லைன்னார். ஏன்னா பகவான் விசிஷ்டகான்றோம். அப்போது பகவான் யாரை சொல்கிறோம்? முக்காலத்தை உணர்ந்தவனை தெரிந்து கொண்டவனைத்தானே நாம் பகவான்னு சொல்கிறோம். அதனாலே இங்கே பகவான் விசிஷ்டகான்னு சொல்கிறதுனாலே இவர் முக்காலமும் நன்கு அறிந்தவர். அதனால் அயோத்தியா ஜனங்களுக்கும் பரதன் முதலான அங்கே வர்த்திக்கின்ற அனைவருக்குமே யோகக்ஷேமங்களை அந்த பாதுகைகள் கொடுக்கப் போகிறது என்பதை நன்கு தெரிந்தவராகையினாலே அப்படி சொன்னார். இப்படி உன்னுடைய மகிமையை மகாத்மியத்தை வசிஷ்டரின் வாயாலே சொல்லக் கேட்ட அங்கே குழுமியிருந்த அத்துணை சித்திரகூட வாசிகளான ரிஷிகள் என்ன பண்ணான்னா, ஒவ்வொருத்தரும் அவ ஒரு பாதுகையை பண்ணிட்டு வந்து அந்த பாதுகளை ராமனுக்கு சாத்தி அதில் ராமன் சாத்திக்கிண்டு தங்களுக்கு அருள வேணும்னு பிரார்த்திச்சு அந்த ரிஷிகளுடைய வார்த்தைகளை தட்ட முடியாதவரான ராமபிரானும் அவர்கள் சொன்னது போலேயே பண்ண அவ ஒவ்வொருத்தரும் அந்த பாதுகையை ஏழப்பண்டு போனாளாம். ரிஷிகள் யார்? பெரிய மந்திர தரிசிகள். உலகத்துக்கு மறைவாக கிடக்கிற மந்திரங்களை எடுத்து நமக்கெல்லாம் சொன்னவர்கள். ஒவ்வொருத்தரும் அவாவ ஆசிரமத்துக்கு அந்த பாதுகையை இழப்பண்ணிட்டு போய் அந்த பாதுகைக்கு அர்ச்சனை பண்ணாலாம், ஆராதனம் பண்ணாலாம், பூஜை பண்ணாலாம். அது எந்த இடத்துல எந்த இடத்துல தான் அக்னிஹோத்திரம் பண்ணுறாளோ அந்த ஸ்தலத்திலேயே வச்சுண்டு பண்ணான்னு அது அர்ச்சயந்தி அக்னயகாரேன்னு அத்தி அற்புதமாக சாதிக்கிறார் சுவாமி தேசிகன். இது பாதியினுடைய பிரகிருத்தியாக பற்பல உருவங்களை தயார் பண்ணினாலாம் எல்லா ரிஷிகளும். இப்போது நாமெல்லாம் ஆச்சாரிய பாதுகையை ஏழை பண்ணிக்கிறோமே அப்படின்னா அதுக்கு முன்னோடி எது அப்படின்னா, இந்த பரதன் ராமனிடமிருந்து பாதுகளை ஏழப்பண்ணி கொண்டதும் ரிஷிகளெல்லாம் தன் தம் குடிலுக்கு அந்த பாதுகளை ஏழப்பண்டு போனதும் தான் அது பிரசிடென்ஸ் முன்னுதாரணம்னா வச்சுக்கலாம். இப்போ கூட நாம் என்ன பண்ணுறோம், ஒரு ஒரு துவாதசி அன்னைக்கும் ஆச்சாரிய பாதுகளுக்கு ஆராதனம் பண்ணுறோமே, அந்த மாதிரி நித்தியம் எல்லா ரிஷிகளும் தங்கள் தங்களுடைய அந்த ஆசிரமத்தில் பாதுகா ஆராதனம் பண்ணாலாம். அப்போது இங்கே இது வர்த்தமான காலத்தில் சொல்கிறார், நிகழ்காலத்தில் சொல்கிறார். இங்கே ரகுபதி பதரஷ்மே ராமகிரி ஆசிரமஸ்ததா அப்படின்னு அனுதினம் ருஷயா துவாம்னு சொல்கிறார். அப்போது இந்த பாதுகைகளை அவர்கள் ஏழை பண்ணி கொண்டு போய் ஆராதனம் பண்ணினார்கள்னு சொல்கிறார். இப்போது சுவாம்ங்கிறது இந்த இடத்துல கண்டிப்பாக பாதுகைகளைத்தான் சொல்கிறது அப்படிங்கிறது தான் எல்லா வியாக்கியார்த்தாக்களுடைய ஒரு தீர்மானமான முடிவு. அதனால தான் இந்த இடத்துல இனி பத பத்மே காடமாசிஷ்யதி துவாம்ங்கிற அந்த துவாம்ங்கிற பதத்தை சுவாமி போட்டாரோன்னு அதி அற்புதமான பதப்பிரயோகம். அதை நாம் இங்கே நினைக்க வேண்டியிருக்குன்னு சொல்லி இன்றைய இந்த பாதுகளினுடைய மகிமை உபன்யாசத்தை சுருக்கமாக தலை கட்டிக்கிறேன்.
கவிதார்ஜிய சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹா.